இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு நாளை பதவியேற்பு. தில்லியில் விழா ஏற்பாடுகள் தீவிரம். குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விடைபெறும் ராம்நாத் கோவிந்த் இன்றிரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலியில் நேரடி ஒளிபரப்பு. ஜம்மு காஷ்மீரில் கார்கில் போர் நினைவு தின கொண்டாட்ட விழா. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை பங்கேற்கிறார். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு 7301 பணியிடங்களுக்கு 1,850,000 பேர் பங்கேற்பு. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி குயின் பார்க்கில் இன்று நடைபெறுகிறது.